வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படிங்கிறான் இப்போ கேட்டிலையோ அப்படிங்கிறான் வந்து கான் பக்ஷி கூவுறது வா பார் அப்படின்னா அவ எழுந்து வரல செருடி முதல்ல காதாலையாவது கேளு கேட்கறதுன்னாவது சொல்லு அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்டிலையோ கேட்கலையா உனக்கு அப்படின்றா என்ன கேட்கலையா வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பெருசா ஒரு சத்தம் கேட்கறதே பேரரவம் அது எதனுடைய அரவம் எதனுடைய சத்தம் சங்கின் பேரவம் விழி சங்கினா கூப்பிடுகிற சங்கம் அழைக்கக்கூடிய சங்கம்னு அர்த்தம் ரொம்ப ஆசையோட ஆவலோட ஒரு சங்க ஒலி நம்மளை அழைக்கிறதே அது கேட்கலையா அவனுக்கு எந்த சங்கத்தினுடைய ஒளி வெள்ளை விளி சங்கின் விளவலேன்னு இருக்கக்கூடிய சங்கம் வெள்ளை அப்படிங்கிறது நிறத்தை மட்டும் குறிக்காது குணத்தையும் குறிக்கும் குணத்துடன் சத்வ சப்தங்களை ஒலித்து கொண்டு ஆச்சரியமாய் நம்மை அழைக்கிறதே சங்கநாதம் அது கேட்கவில்லையா அப்படின்னா தான் தலைவி என்ன சங்கநாதம் கிளம்புறது எவ்விடத்தில் இருந்து அப்படின்னு கேட்டா புல்லறையன் கோயில் புல்லறையனுடைய கோவில் சங்கம் ஒலிக்கிறதடி கார்த்தால சங்கம் ஊதுவார்களாம் கோவில்கள்ல இப்போ கூட கேரள நாட்டில் இந்த வழக்கத்தை பார்க்கலாம் நாம் கார்த்தால வேளையில் சங்கத்தை ஊதுவர்கள் கோவில் தறக்கும் பொழுது அதே போல அந்த வழக்கம் ஆய்ப்பாடியில் அந்த காலத்தில் இருந்திருக்குன்னு தெரிகிறது புல்லரையன் கோயிலிலே சங்கம் ஒழித்தது அப்படிங்கிறா தலைவி இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது அந்த காலத்தில் அதாவது கண்ணனுடைய அவதார காலத்தில் திருவாய்ப்பாடியில் ஆச்சரியமாய் ஒரு கோவில் இருந்தது அது புல்லறையன் கோயில் என்று வர்ணிக்கிறாள் ஆண்டாள் புல்லறையன் என்றால் புட்களுக்கு அரசன் பக்ஷிராஜன் கருடன் அப்படின்னு அர்த்தம் கருடனுடைய கோயில் கருடன் இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னு கேட்டா கருடன் இருக்கிற கோயில் திருமாலின் கோயில் தான் எம்பெருமானின் கோயில் எல்லாத்திலயும் கருடனுக்கு சன்னிதி உண்டு கருடன் இல்லாத பெருமாள் கோயில் கிடையவே கிடையாது ஆக புல்லறையன் கோயில் அப்படின்னு புள்ளை புல்லரசனை ஒரு அடையாளமாக சொல்லி அந்த கோவிலை சொல்லுகிறார் அப்படின்னு சாதாரணம் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் எங்காத்துல இருக்கிற எம்பெருமான் கேசவன் உன்னை காப்பாத்தட்டும் எங்காத்துல இருக்கிற மாதவன் எம்பெருமான் உன்னை காப்பாத்தட்டும் எங்காத்துல இருக்கிற வாசுதேவன் எம்பெருமான் உன்னை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார்களாம் அதுக்கு மேல போராதுன்னு உன்னுடைய ஒரு ஒரு அவயவத்தையும் ஒரு ஒரு எம்பெருமான் காப்பாத்தட்டும்னு ஒத்துத்தியா சொல்ல ஆரம்பிச்சா இந்திரியா நிஷி கேசஹா நாராயணோ நாராயணோவது ஸ்வேதத்வீப பதிஷ்டித்தம் ஸ்வேதத்வீபித்தம் மனோயோகேஸ்வரோவது உன்னுடைய இந்திரியங்களை ரிஷிகேஷன் காப்பாத்தட்டும் உன்னுடைய பிராண வாயுவை நாராயணன் காப்பாத்தட்டும் உன்னுடைய புத்தியை வாசுதேவன் ஸ்வேதத்வீப வாசியான வாசுதேவன் காப்பாத்தட்டும்